वेलकम टू सुडर करुणै प्रकाशम चैनल இன்னைக்கு நாம கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்தியானது நம்ம இந்த இட்லி பொடி 6 மாசம் ஆனாலும் காரல் அடிக்காம ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்தறலாம் கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு சம அளவு எடுத்துக்கோங்க நான் இப்ப 1 கப் கடலை பருப்புனா 1 கப் உளுந்தம் பருப்பு அந்த ஒரு கப்பால எடுத்துர்க்கேன் ஒரு 20 25 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காம்போட பூண்டு கருவேப்பிலை இந்த மாதிரி உருவி ஒரு தட்டல உலர்த்தி வச்சிருந்தேன் அது கொஞ்சம் அந்த பச்சை இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணலாம் இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் விட்டு காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்துக்கங்க காம்போட வறுத்துக்கங்க அப்பதான் நெடி வராது இப்போ கருவேப்பிலை அது வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை நாம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும் கருவேப்பிலை ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஃப்ரிட்ஜ்ல உருவி நீங்க தட்டல வச்சிட்டீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடும் அதுக்கு அப்புறம் எடுத்து பொரிச்சிங்கன்னா அந்த காரல் வடை இல்லாம ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க நல்ல எண்ணெயில தான் இது செய்யணும் இந்த பொடி நம்ம வறுக்குறது எல்லாமே நல்ல எண்ணெயில தான் செய்யணும் மாத்தி மாத்தி எண்ணெயை யூஸ் பண்ண கூடாது இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நாம உளுத்தம் பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டை வறுத்து எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் கருப்பு உளுந்தும் சேர்த்திருக்கேன் கொஞ்சமா சேர்த்திருக்கேன் வெள்ளை உளுந்து அதிகமா சேர்த்திருக்கேன் இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுட்டு செவந்து இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எடுக்கணும் இப்போ அதே கடாயில கடலை பருப்பை நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல இப்போ கடலை பருப்பையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடலை பருப்பை எடுத்துற வேண்டியதுதான் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நம்ம வறுக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் உளுந்து இந்த பொடி ஒரு டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு பொடி தோசை செய்யலாம் இட்லி பொடி தோசை செய்யலாம் எல்லாமே செய்யலாம் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இடியப்போ இருந்தால் அதுலேயும் நீங்கள் மேலே தூவிட்டு நெய் தடவி சாப்பிட்லாம் இப்போ கருப்பு உளுந்தம் பருப்பு ஒரு 1/4 கப் அளவு எடுத்து அதையும் நான் நல்லா பொடிச்சிட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ கருப்பு உளுந்து வச்சு மட்டுமே நம்ம இட்லி பொடி செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு நிறைய வீடியோஸ் போடுறேன் இது கருவேப்பிலையில் நம்ம எப்படி செய்யலாங்கிறதுனால நான் இதை வந்து போடுறேன் கருவேப்பிலை பொடி ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம வந்து சாதத்தில் போடும்போது எடுத்து போட்டுருவோம் நம்ம இந்த மாதிரி பொடியை அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் ஒரு 20 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அதையும் இந்த கடாயிலே போட்டு நல்லா இதுக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாம் நல்லா சுருளை வதக்கிக்கணும் எண்ணெயை ஊற்றாமல் நீங்கள் தண்ணி அதில் இருக்கிற அந்த இதிலேயே நல்லா வதங்கிடணும் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்புலேயும் தண்ணி சத்து இருக்கும் இதை போட்டு வறுத்துட்டோன்னா பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் காரல் அடிக்காமல் இருக்கும் இப்போ எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சு ஓரளவுக்கு இப்போ நாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாயை காம்பை புட்டுட்டு கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நல்லா ஸ்பூனை வச்சு கிளறி கொடுத்துட்டு அடியிலெல்லாம் பிடிச்சிக்கும் இதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கொஞ்சோண்டு பருப்பெல்லாம் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ இலை மிளகாத்தூளெல்லாம் ஒன்றுமே தோலே தெரியல பாருங்கள் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிளகா பொடி அரைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப மாவாக தொண்டையை பிடிக்கிற மாதிரி நீங்கள் அரைக்காதீங்க கொஞ்சம் குறகுறப்பாக அதுக்குன்னு குறகுறப்புனா ரொம்ப குறகுறப்பாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பூண்டை உப்பையும் கல் உப்பையும் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மாவில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மாவில் கொஞ்சமாக போட்டு ஒரு 4 சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்ச எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து மறுதிருப்பி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றணும் இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் அரைச்சிங்கன்னா எல்லா பக்கமும் உப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் இப்போ மிளகாய்பொடி ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை மிளகாய் பொடி இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு 8 கண்டெய்னரில் நீங்கள் கைப்படாமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் 6 மாதம் ஆனாலும் இந்த இட்லி பொடி கெட்டே போகாது காரம் அடிக்காது முக்கியமாக இதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை பொடி தோசை செய்யும்போது இந்த பொடியை தொட்டுட்டு
தூவிட்டு நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சுட சுட இட்லி சுட்டுட்டு காலையிலே இந்த பொடி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை இட்லி பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.